அண்மைச் செய்தி, புதுச்சேரியில் செப்டம்பர் மாதம் முழுவதும் இரவு நேரத்தில் மட்டும் முழு ஊரடங்கு ஆனது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவு 8 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்திடம் கேட்கலாம். பிலிப் சித்தார்த், இது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாளுக்கு நாள் கொரோனா தொற்று வந்து பரவி வருகின்றது. இதை கட்டுப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் சில பகுதிகள், எந்தெந்த பகுதியில் கொரோனா தொற்று அதிகம் இருக்கின்றதோ அந்த பகுதிகள் வந்து, அதாவது ஒரு 32 பகுதி, அந்த 32 பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அதன்படி நேற்றிலிருந்து அந்தந்த பகுதிகளில் வந்து பேரியர்டு அமைத்து நகராட்சி ஊழியர்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வந்தனர். ஆனால் கடந்த சில நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சிகளும் இந்த ஊரடங்கை அமல்படுத்தக்கூடாது, நிவாரணம் வழங்கிய பின்பே இந்த ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் அப்போது வந்து புதுச்சேரியில் பொதுமக்கள் சமூக இடைவெளி கடைபிடிக்கவில்லை, பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் அரசு எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தோல்வி அடைந்து வருகிறது என்றும், கிராமப்புறங்களில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இது திங்கட்கிழமை இந்த குழு செயல்படும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் கொரோனாவால் பாதித்தவர்கள் வீடுகளை தனிமைப்படுத்த கொள்ள வேண்டும் என்றும், மருத்துவமனையில் தங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் நாளை 32 தொழில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் நோயில் உள்ள தெருவை தவிர்த்த மற்ற பகுதியை தனிமைப்படுத்த கூடாது என மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளதாக இப்பொழுது தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு 32 தொழிலும் தனிமைப்படுத்தப்படும், ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று கூறியுள்ள நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி மாவட்ட ஆட்சியருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தெருக்கள் மட்டுமே மூடப்படும், மீதி உள்ள இடங்களை வந்து தளர்வுகளின்றி அவர்கள் வெளியே செல்லலாம் என்று அறிவித்திருந்தார். மேலும் நாளை இது குறித்து மறுபரிசீலனை செய்து எந்த தெருக்கள் என்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும், ஆனால் அது 8 மணி முதல் காலை 5 மணி முதலே வந்து ஊரடங்கு அமலில் இருக்கும். அது தவிர்த்து, அதாவது மாவட்ட ஆட்சியர் அளித்த உத்தரவை தவிர்த்து மீதமுள்ள மாவட்ட ஆட்சியர் கூறியதை தவிர்த்து மீதமுள்ள அந்த கொரோனா பாதித்த தெருக்கள் மட்டுமே வந்து ஊரடங்கு வரும் என்றும், மீதமுள்ள அந்த பகுதிக்கு ஊரடங்கு இன்று முதல் கிடையாது என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார். இது குறித்து அவர் இப்ப தற்போது செய்தியாளரிடம் கூறியதை ஆணித்தரமாக கூறியுள்ளார் ராஜேஷ்மன். பிலிப் சிதார், தகவல்களுக்கு நன்றி.